சூர்யாவோட சொந்த தயாரிப்பான 2D என்டர்டைன்மெண்ட் இதில் பல வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க, பல வெற்றி படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய சொந்த தயாரிப்பில் பல படங்களை வந்து இனி அப்கமிங்காக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை தான் இப்போ 4 படங்களை அமேசான் ப்ரைமில் சேல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த 2D என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2D என்டர்டைன்மெண்ட் பெயர் மற்றும் லோகோவை யூஸ் பண்ணி நிறைய பேரை ஏமாத்து வேலை நடந்துகிட்ருக்காங்க. என்ன ஏமாத்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட அப்கமிங்கான வர ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் நடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்டைன் அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அமைச்சு இதை நிறைய பேர் ரிப்ளைவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2D என்டர்டைன்மெண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட லோகோ பெயரை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, இதுக்கு ஆக்ஷன் எடுங்க அந்த மாதிரி. 2D என்டர்டைன்மெண்ட் பெயர் மற்றும் லோகோ யூஸ் பண்ணி எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்கமிங்காக வர சூர்யா ப்ராஜெக்ட்ஸில் கலந்துக்கணும்னா நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சர்டன் அமௌண்ட் கேட்குறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிபே ஃபோன்பே மூலமாக அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்கமிங்காக வர ப்ராஜெக்ட்ஸ்க்கு கேஸ்டிங் கால் வேணும்னா இயக்குனர் மூலமாக தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வாங்குறதில்ல, இதை ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2D என்டர்டைன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதா. இப்போது சினிமா வட்டாரங்களை செம ட்ரெண்டிங்கான நியூஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் சினி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்குங்க.